Good morning, students. Namma inikku discuss panna pora chapter basic geometrical ideas. Exercise 4.3 solve pandradhukku theviyana concept enna abindradha namma indha class la vandu paakaporum. Indha class la maina namma vandu cover panna pora topic angles abina enna abindradha pathi dhaan paakaporum. Ippo angles angles paakradhukku munadi namma yerkanave paatha rays ah konja recollect panikalam. Rays வந்து எப்படி வந்திருக்கும் லைன் மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும் பட் ஆனா எண்டிங் பாயிண்ட் வந்து இருக்காது அதைத்தான் ரேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா இப்போ ஆங்கிள்ஸ் அப்படின்னா வந்து என்னது அதாவது ஒரு ரெண்டு ரேஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் டூ ரேஸ் வித் காமன் இனிஷியல் பாயிண்ட் அந்த ரெண்டு ரேஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் பாயிண்ட் வந்து காமனாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து ஃபிகர் மூலமாக வந்து பார்க்கணும்னா அது எப்படி இருக்கும் இது வந்து ஒரு ரே ஸோ இந்த பாயிண்ட்டை ஓன்னு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இங்கே ஏ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு ரே வந்து பார்த்தீங்கன்னா ஓபி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் ஸோ ஓஏ வந்து ஒரு ரே அதே மாதிரி ஓபி வந்து ஒரு ரே இந்த ரெண்டு ரேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமனான பாயிண்ட் வந்து ஓ காமன் பாயிண்ட் வந்து எது ஓ ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரெண்டு ரேயும் ஃபார்ம் பண்ணுது பார்த்தீங்களா ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதான் வந்து என்னது ஆங்கிள் டூ ரேஸ் ஆர் செட் டு ஃபார்ம் அன் ஆங்கிள் இந்த ரெண்டு ரேயும் ஆங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுது இப்போது இந்த ரெண்டு ரேஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஓஏ ஓபி இந்த ரெண்டு ரேஸையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் அப்படி இல்லைன்னா சைட்ஸ் ஆஃப் தி ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா ஆர்ம்ஸ் ஆர் சைட்ஸ் ஆஃப் தி ஆங்கிள் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காமனாக ஒரு பாயிண்ட் ஓ இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா வேர்டெக்ஸ் ஆஃப் தி ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் வேர்டெக்ஸ் ஆஃப் தி ஆங்கிள் ஸோ ஆங்கிள் வந்து எப்போ வந்து ஃபார்ம் ஆகும் ரெண்டு ரே வந்து காமனாக மீட் பண்ணும்போது ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா அதுக்கு யூஸ் பண்ண ரேஸை வந்து என்னன்னு வந்து சொல்கிறோம் ஆர்ம்ஸ் அப்படி இல்லைன்னா சைட்ஸ் ஆஃப் தி ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ரேஸும் மீட் பண்ணுற காமன் பாயிண்ட் வந்து இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோம் வெர்டெக்ஸ் ஆஃப் தி ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்க ஆங்கிளோட நேம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆங்கிளோட நேம் இதை வந்து எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா ஆங்கிளுக்கான சிம்பிள் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ இதுதான் ஆங்கிளுக்கான சிம்பிள் இப்போது இங்கே இருக்க ஓன்ற ஆங்கிளை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் பி ஓ ஏ அப்படின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் பி ஓ ஏ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஏஓபி அப்படின்னு கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம் சரிங்களா ஏஓபி எப்பயும் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது மிடில் தான் நம்ம வந்து வேர்டெக்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அதை வந்து நினைவு வச்சுக்கணும் சரிங்களா வேர்டெக்ஸ் எப்பயும் மிடில் வந்து இருக்கணும் ஸோ அதுதான் வந்து ஆங்கிளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது ஓகேங்களா ஸோ இதை மறக்கக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆஃப் தி ஆங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஸோ இதை பற்றி இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு ரே கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ இன்னொன்று வந்து ஓபி இந்த ரெண்டு ரேயும் காமனாக மீட் பண்ணுற பாயிண்ட்டு ஓ அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ அப்படின்னா இங்கே ஆங்கிள் வந்து எனக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது ஓகே இப்போது நான் வந்து ஒரு பாயிண்ட்டு எக்ஸ் அப்படின்ற பாயிண்ட் வந்து இதுக்கு நடுவில் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போது ஓஏ ஓபி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து கவர் பண்ணுற ஸ்பேஸ் அதாவது இன்டீரியராக இருக்க ரீஜன் இது எல்லாமே இருக்கும் சரிங்களா ஸோ அதை தவிர்த்து நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாலும் இந்த ரீஜனையும் கவர் பண்ணும் ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்கிறோம் இன்டீரியர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்களா ஸோ எக்ஸ் அப்படின்ற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆஃப் தி ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆஃப் தி ஆங்கிள் இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஒய்னு எடுத்துக்கிறேன் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ அப்படின்னா ஒய் இதை வந்து எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் எக்ஸ்டீரியர் ஆஃப் தி ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்லலாம்ல எக்ஸ்டீரியர் ஆஃப் தி ஆங்கிள் ஸோ இன்னொன்று இசட் அப்படின்ற பாயிண்ட் வந்து நான் வந்து இந்த ஓபியில் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ இசட் வந்து இங்கே எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது வந்து என்னது ஆன் தி சரிங்களா ஸோ அதுலேயே லொக்கேட் ஆகிருக்கு ஸோ ஆன் தி ஆங்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம் தி ஆங்கிள் BOA அப்படின்னு கூட இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இன்டீரியர்னா ரீஜனுக்குள்ளே வந்து இருக்கும் எக்ஸ்டீரியர்னா ரீஜனுக்கு வெளியில் வந்து இருக்கும் ஆன்னா அதே ரேஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் அர்த்தம் ஓகேங்களா